இந்த வேலைக்காரி புதுசா தெரியறாளே. எனக்கு அப்ப இருக்கா அத்தா இருக்கு தங்கச்சி எல்லாம் இருக்காங்க. இதுவரைக்கும் ஒரு பக்கி கூட உனக்கு என்ன பிரச்சனை கேட்டதே இல்லங்க. முத முத நீங்க தான் கேக்குறீங்க. பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். அந்த சைடு நீங்க ஏன் மூஞ்சில துப்பிட்டு போறீங்க? டேய் விரற போய் பெருசா பேசிக்கிட்டு கிடைக்குமா அதெல்லாம்? கையடியா முதல்ல நீ சைடு நிக்கிறதுக்கு ஏன் மேல துப்பிட்டு போறானுங்க? 100-200 இருந்தா முஞ்சி போற மேட்ரு. இதுக்கு போய் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுகிட்டு பொண்ணுகளை மொறச்சு மொறச்சு பாத்து நிக்கிறேன். போயா மென்ட்லே லண்டன்ல இருந்து தமிழ்நாடு வந்தா இதான் ஒரே ப்ராப்ளம். ஓவர் ஷூட்டிங் ஆகுது. ரோபோ கிவ் மீ ஒன் சிகரெட். எஸ் பாஸ், எஸ் பாஸ். பாஸ், டு ஐ சீஸ் ஒன் லார்ஜ். ஓகே பாஸ். டேக் இட் ஈஸி. என்ன சார் இது, பொம்மையா? யூ ஸ்டூபிட். ஆமா, பிளாட்ஃபார்ம்ல இது எடுத்தால 2,000 ரூபாய்னு வாங்குன பொம்மை. போய் 1.5 லட்சம் பவுன்ஸ் கொடுத்து லண்டன்ல வாங்குன லேடி ரோபோ, தெரியுமா? பொம்பளையா? குழந்தை குட்டி எல்லாம் பெத்துக்குமா? ஆமா யா, கூட்டு போய் குடும்பம் நடத்தேன். பொம்பளைன்னு சொன்னாவே குழந்தை பெத்துக்கிறத பத்தி பேச வேண்டியது. அதான் அந்த நாட்டுல ஜனத்தொகை அதிகமாகிட்டே போகுது. சினிமா பாக்குறது, குழந்தை பெத்துக்கிறது, இது ரெண்டு தான் உங்களுக்கு தெரிஞ்ச என்டர்டைன்மெண்ட். ரோட்ட பார்த்து வண்டி ஓட்டியா? என்ன பாக்குற? உனக்கு தான் சிக்னல் கொடுத்துட்டு இருக்கு. வெளியே டாக்ஸில லக்கேஜ் எல்லாம் இருக்கு, எடுத்துட்டு போய் உள்ள வை. ரோபோட் 2000 எப்படி என்ட்ரி கொடுக்கலாம்? இப்படிக்கா இல்ல அப்படிக்கா? அப்படிக்கா. வெல் தேங்க்ஸ். மண்ணாங்கட்டி ரெட் பிரிக் கூட டேஸ்டே சரியில்லை. சென்ட்ரல் ஏசியே இல்ல, ஒரே ஸ்டஃபியா இருக்குது. ஹேய், என்ன இன்னும் இங்கே நிக்கிற? லேபர் யூனியன் எதிரியா மெம்பரா இருக்கியா? சொல்றத செய்ய மாட்டேன். வெளியில போய் லக்கேஜ் எடுத்துட்டு வந்து உள்ள வை. மேன் போ மேன். நோ டென்ஷன். ஒரு லார்ஜ். எஸ் பாஸ். ஒரு டென்ஸ். Thank you. No nonsense. Shit. ராஷ்டிரே கூட இந்த வீட்டில் இல்லை. யார் இந்த கண்ட்ரி ஃபிகர்? ஓ, ஓல்ட் லேடி. நீ யாரு? அந்த ரெட் பிரிக்கோட ஒய்ஃப் தானே? ஓ, ஐ எம் சாரி. ரெட் பிரிக்னா உனக்கு புரியாது இல்ல? அது நான் வச்ச பேரு. அதான் உன் ஹஸ்பண்ட் மண்ணாங்கட்டி. முதல்ல நீ யாருப்பா? என்ன இவன் யாருன்னு கேக்குறேன். My name is Santosh. I have come from London. My husband Red Brick, adha mannangittilla avaroda friend. I am a multi-millionaire from England. By the way, where is my room?
and where are the young queens Pooja and Teja? Oh my god, stop stop stop. அறிவிருக்கா மேன் உனக்கு, லண்டன் ஏர்போர்ட்ல 500 pounds கொடுத்து வாங்கின சூட்கேஸ் தரையில போட்டு கிக் பாக்ஸிங் பண்ணிட்டு வர. அடியில வீல் இருக்குது பாக்கல நீ? நான் பாக்கல சார். நான் பாக்கல. ஆமா இது என் தலையில தூக்கி வச்சுட்டு இருக்க. கைப்பிடி இல்லீங்கல்ல? கைப்பிடி இல்லையா? இந்த நீட்டிட்டு இருக்க முன்னாடி எதனா கால் புடியா? சென்ஸ்லாம் பேசுறியே. ஆமா வாட்ஸ் யுவர் நேம்? உப்பங்க. கூப்பன் இல்ல இல்ல குப்பன் குப்பன் குப்பை குப்பை தொட்டி டஸ்ட் கரெக்ட். அது மண்ணாங்கட்டி இது குப்பை கரெக்ட் ஃபேமிலி. பாதி நிறுத்துப்பா. நான் அப்பாவுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். நட வீட்டுல வந்து உட்காந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கேன், தண்ணி அடிச்சிட்டு இருக்கேன். இவனை பார்த்து குப்பை வேலைக்காரன் அது இது சொல்லிட்டு இருக்கேன். இவனை யாரு நினைச்ச? யாரு இந்த வீட்டு மாப்பிள்ளை? மாப்பிள்ளை சன்னில்லா. மை காட், இந்த ஊர்ல வேலைக்காரன் எல்லாம் மாப்பிள்ளை வச்சுக்குவீங்களா நீங்க? டோன்ட் லாஃப். சாரி மிஸ். இதுல ஹூ இஸ் பூஜா அண்ட் ஹூ இஸ் தேஜா? நான் பூஜா, ஷீ இஸ் தேஜா. யூ போன்ல ஃபாதர் சொன்னாரே அந்த விஐபி நீங்க தானே? எஸ், தி சேம் ஜென்டில்மேன். கம் ஆன் டார்லிங்ஸ், கம் see what I have brought for you all. see குரங்கு யூரின்ல செய்த ஃபாரின் சாண்ட். You want one more piece? No, thanks. You take it. இது உனக்கு பிடிக்கலனா டாக் யூரின் சென்டருக்கு அப்புறமா தரேன். பை பை. This is my gift to you. இது உள்ள மாடர்ன் Dresses இருக்கு, ரெண்டு பேரும் எடுத்துக்கங்க. அது உங்க ஃாதர் மண்ணங்கட்டி கொடுத்தது, அதுவும் மாடர்ன் Dresses தான், எடுத்துக்கங்க. Oh, I'm sorry. உங்களுக்கு எதுவுமே எடுத்துன்னு வரலையே. It's all right. அவங்க ரெண்டு பேர் ஃப்ராக்கையும் ஜாயின் பண்ணி தச்சி ஒரே ஃப்ராக்கா போட்டுக்கிறீங்களா? என்ன சொல்லு? அது யாரு? எக்ஸ்ட்ரா ஃபிகர். இவ எங்களோட எங்க சிஸ்டர் லக்ஷ்மி. ஓ, இந்த மூணாவது பொண்ணு காலேஜ் போகுது. மை காட், என்ன இது வில்லேஜ் பொண்ணு மாதிரி மாடர்ன் Dress போடாம காலேஜ் கேர்ள்ஸ் கே இது ஒரு இன்சல்ட்டா நான் ஃபீல் பண்றேன். இட்ஸ் ஆல் ரைட், வருத்தப்படாத. உள்ளுக்குள்ள ஒரு ஸ்விம் சூட் இருக்கு, அதை நான் ட்ரை பண்ணி பாரு. ஓகே, என்னோட ரூம் எங்க இருக்கு மேன்? மேல டாப்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஓகே, அதுல அட்டாச் பாத்ரூம் தானே? ஆ, இருக்கு. வெஸ்டர்ன் டைப் தானே? எஸ். என்ன இந்த குந்திங்க போற ஃபேஷன் தெரியாது. ஏய் போர்ட்டர், எல்லாத்தையும் மேல கொண்டு வா. சரிங்க. ஓய், எடுத்து வா. முதல்ல கொண்டு வாங்க. சரி. என்ன நீ? ஆ, எதுக்காக கப்பல் கவுந்த மாதிரி மூஞ்ச தொங்க போட்டுட்டு இருக்க? இருட்டாரு இவனுக்கு போய் வெள்ளை என்ன பேரா? என்ன உங்க அப்பா எல்லாமே உல்டாவா வைக்கிறான்? ஐயோ, அதானே அவர் பிரச்சனையே. பிரச்சனையா? என்ன பிரச்சனை மச்சான்? அவர் கேக்காதீங்க, அவர் சொல்ல ஆரம்பிச்சாருன்னா ஒரு மணி நேரம் ஆகும். ஒன்னு வரா. சாரி, அதுக்கெல்லாம் எனக்கு இப்ப டைம் இல்ல. இன்னொரு நாள் அப்பாயின்மெண்ட் தரேன், அன்னைக்கு உன் பிரச்சனை சொல்லு. என்ன இது போட்டுக்கற? ஐயோ, என்ன என்ன இத விட கவர்ச்சியான Dress போட்டுவா. மிட்நைட் பார்ட்டி ஷார்ட். What is that noise? ஓ யூ, ஐ அம் சாரி. உன இந்த ஈவினிங் கேம்ப் ஃபயர் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ண மறந்துட்டேன்ல. இட்ஸ் ஆல் ரைட். அப்படியே என் கூட ஒரு பெல்லி டான்ஸ் ஆடுறியா நீ? ஒரே ஒரு பாவி, எங்க அம்மா ஆடல தெரியானே தொலைஞ்சது. யா, நான் டான்ஸ் ஆடணுமா? ஏன் டான்ஸ் ஆட தெரியாதா? அப்பா, எஸ் கேம். என்னமா இது? ஏமா இவர அடிக்கிற? ஓடி வாய. ஏமா, ஒரே கடிவில அவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட், அவர் போய் அடிக்கறியே. கெஸ்டா? இது என்ன வீடா இல்ல கிளப்பா? ராத்திரி 12 மணிக்கு தீய கொளுத்தி ஆடிட்டு இருக்கீங்களே, போகடி உள்ள. ஏய் போகடி. ஸ்டாப் இட். ஏன் இப்படி ரவுடி சம் பண்ற? உனக்கு டான்ஸ் தெரியல, ஊட்டு. அவங்க செக்ஸியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, அதவும் தடுக்கற. நல்லா இல்ல? போட வெளியே. என்ன பார்த்தா போடாங்கற? நான் யார் தெரியுமா? என் ரேஞ்ச் தெரியுமா உனக்கு? லண்டன் ரிட்டர்ன். உன் ஹஸ்பண்ட் ரெட் பிரிக்க வச்சு உன நான் அப்புறமா டீல் பண்ணிக்கிறேன். இரு, உன்னை வச்சுக்கிறேன் நானு. தமிழ் எப்படி பேசினாலும் தப்பான மீனிங் வருதுடா. ஏய் கூப்பன் சர்வெண்ட், பாத்துட்டு இருக்கிறே, ஒரு பொம்பளை போட்டு அடிக்கிறாளே, கேட்க கூடாதா நீ? போடா. தெரியுமா? மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்க போறேன்னு ஊர் பூரா சொல்லிட்டேன், இந்த கல்யாணம் நடக்கலன்னு வைங்க.
நான் தற்கொலைதான் பண்ணிக்கிறோம். பண்ணிக்கோ, நான் மலர் உரையை அனுப்புறேன். இதுக்காக நான் இன்னொரு கிணறு தேட முடியுமா? அப்படின்னா இதையே யூஸ் பண்ணிக்கிறேன். யோ யோ யோ, என்ன மேன் ஓவர் சென்டிமெண்ட்லயே ஹார்ட் டச் பண்ணிட்டே? நீங்க ஓகே சொல்ற வரைக்கும் ஒவ்வொரு ஆர்கும் நான் டச் பண்ணுவேன். என் பேரண்ட்ஸ், கூட பிறந்தவங்க, எக்ஸ் லவர்ஸ் யாருமே இந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸ் மேல காட்டுனது இல்ல. நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் உன் வீட்டுக்கு வர்றேன். வரேன். ஒரு லார்ஜ் வேணா விட்டுக்கறியா? வேணாம். ஏன் வேண்டாங்கற? மாப்பிள முன்னாடி எப்படி குடிக்கிறது? அடடா, மறுபடியும் அதே இடத்த சென்டிமெண்டல டச் பண்ணிட்டேன். சரி வா, வீட்டுக்கு போலாம். ஓகே. டிபார்ட் டிபார்ட் டிபார்ட். அட டிபார்ட்யா. காலங்காலமாக திருமணம் ஆகாமல் வீட்டிலே அடைந்து மனம் உடைந்து கிடக்கும் கன்னிமார்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி. ஒரு குண்டுமணி அளவு கூட தங்கம் கேட்காமல், சல்லி காசு வரதட்சணை எதிர்பார்க்காமல் அந்த பெண்ணுக்கு நானே நகையும் போட்டு நட்டும் போட்டு வாழ்நாள் முழுவதும் கண்கலங்காமல் காப்பாற்றுவேன் என்பதை இங்கே உங்கள் மத்தியிலே உறுதி கூறுகிறேன். நோட்டீஸை படித்துவிட்டு விருப்பமுள்ள தாய்மார்கள் என் விலாசத்துக்கு கடிதம் போடவும். குறிப்பாக திருமணம் ஆகாத பெண்களாக இருக்க வேண்டும். இந்த காதல் கசமுசா லொட்டு நொசுக்கு என்று வில்லங்கம் இல்லாத பெண்களாகவும் இருக்க வேண்டும். இந்த அரிய வாய்ப்பு பெரியோர்களே, இந்த நவீன சுயவத்திற்கு பொதுமக்கள் அனைவரும் பேராதர மார்பகத்தால் கேட்டுக் கொள்கிறேன். உங்க வீட்ல பொண்ணு இருக்குல்ல, உங்க அக்கா தங்கச்சியா இருந்தாலும் பரவாயில்ல, மறந்துடாம ஞாயிற்றுக்கிழமை கூட்டி வந்திருக்க. கொஞ்சம் கீழே இறங்கி வாப்பா. என்ன ஏன் எதுக்கு? இல்ல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்படியா? பேசாம ஏண்டா பேசலாம்ல? இந்த அந்த மைக்க பிடிச்சுக்க, நான் வந்துறேன். என்ன சார், என்ன பேசணும்? உன்னதான்டா தேடிட்டு இருக்கிறேன். உன்னுடைய பிரச்சனை என்ன? பூஜா என்கிட்ட சொல்லிட்டா கருப்பா இருக்கிறதெல்லாம் ஒரு காம்ப்ளெக்ஸா? அப்பா, அது மட்டும் இல்லப்பா, பிளாக்கா இருக்கிறதால ஒருத்தி கூட நாட்டுல இதை கண்டுக்கிற மாட்டேங்கிறாளுங்க. இந்த நாட்டு மக்களுடைய கலரே பிளாக் தான், அதை போய் அவங்க வெறுக்கிறாங்களா? நீ ஒண்ணு கவலைப்படாத, இன்னும் ஒன் வீக் டைம்ல உன் ஆப்பிள் கலரை நான் மாத்தி காட்டுறேன். என்ன சொல்ற? பாத்தியா, ஃபாரின்ல இருந்து உனக்காக ஒரு கிரீம் வரவழைச்சிருக்கேன். இப்பதான் பூஜாட்ட சொல்லி பார்சல் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். பச்சை கலர் பாத்தியா? பச்சையா தான் இருக்கு. என்ன நசிக்கு பார்த்தா நைசா இருக்கு, மோந்து பார்த்தா நாருது. ஃபாரின் கிரீம்னா அப்படிதான் இருக்கும். ஆமா, இது எதுல தயார் பண்றது? பனி கரடி பாடியில இருந்து வர்றது. ஊத்துட்டு என்ன போறது போறேன். என் தங்கச்சி யாரு வந்தாலும் அந்த கதவை சாத்திட்டு போ. புறா தேவட்டு. டோன்ட் வரி, லைட் ஆஃப் பண்ணா இருட்டுல நீ இருக்கிறதே தெரியாது. அப்படின்னா எல்லாரும் ஜாப் பண்ணிரு. கதவு வந்துருச்சு. நாளைக்குப்பா இன்னைக்காவது என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணா கட்டப்பா. அப்பா அப்பா, ஸ்டாப் இட். ஒண்ணு கவலைப்படாத, சக்சஸ் தான். ஃபாலோ மீ. எங்கடா குட்டி போற டேய்? ஏற்கனவே எதையும் ரெடி பண்ணி வச்சுட்டானா? ஆமா, ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன். அங்க பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறா, பாத்துக்கிட்டே வாயே. ஓ, மனசுல இருக்கிற தேவதை அதோ அங்க நிக்கிறா பாரு. பாத்தியா? ஸ்டாப் ஸ்டாப். வாவ். Excuse me, Miss Weld, 2000, you know? I don't know, but I like your judgment. Hmm?
எனக்கு உங்க கூட நெருக்கமா இருந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு. என் கூட கொஞ்சம் வர முடியுமா? என்கிட்ட கார் இருக்கு, அதுல போயிடலாமா? நீங்க நீங்க போங்க நீங்க சாப்பிடுங்க. I'm sorry, இந்த மாதிரி சாலிட் ஃபுட் இல்ல நான் சாப்பிடுறது இல்ல. ஒன்லி லிக்விட் தான். ஆ, நீங்களும் லிக்விட் ஃபுட் தான் சாப்பிடணும். ஐயோ, சாப்பிடுறேன்னு சொல்ல வரலங்க, பூரா வேஸ்ட் ஆயிமேன்னு சொல்ல வந்தேன். நீங்க அப்படியே சொல்றீங்களா? இதெல்லாம் ஒண்ணு வேஸ்ட் ஆவாது. ஜெய் பையா, இதெல்லாம் நீ மூட்டையா கட்டி வீட்டுக்கு கொண்டு போயிடு. உனக்கு இன்னும் பத்தலன்னா தேவையானதெல்லாம் வாங்கி வாங்கி பாசல் பண்ணு. ஆமாப்பா, இப்போதைக்கு ஹோட்டல் என்னென்ன இருக்கோ அதை பூரா பேக்கப் பண்ணி கொண்டு போயிரு. ஓகே, கூல் ட்ரிங்க் சாப்பிடுங்க. இல்ல வேணாம். சரி, போதும். ஏய் ரெட் பிரேக், எர்மமோட சாணியில இருந்து யூரியா தயாரிக்கிற மாதிரி ஒரு ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்ண போறேன். நல்ல ப்ராஃபிட் வரும். என்ன சொல்ற மேம்? நார் மேம் அப்ள உங்களுக்கு அதான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கான். உட்காருங்க உட்காருங்க. ஏன் இவ்வளவு லேட்? உட்காருங்க. யார் இது டபுள் எக்ஸ்எல்? நான் சொல்லல, ரமேஷ், ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. இவர் வந்து லண்டன் ரிட்டர்ன், மூத்த மாப்பிள்ளையா போறாரு, பேர் வந்து சந்தோஷ். வந்து மாப்பிள்ள ஆயிரம் தான் இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா போறீங்க. சங்கலபாடி ரெண்டு பேரும் கை கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கொடுக்கல, ப்ளீஸ் வாங்க. கை கொடுங்க. ஓகே, வெரி கிளாட் டு மீட் யூ. புல்ஷிட், நான் என்னுடைய ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா இல்லாதவங்க கூட கை குலுக்க மாட்டேன்றது உனக்கு தெரியுமில்ல மேம்? தெரியுமில்ல உனக்கு? இங்க பாருங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. என்ன, 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கேஸ்ல இருக்கு, அது மட்டும் ஜெயிச்சார்னா அவர் உங்களோட பெரியாள், தெரிஞ்சுங்க. சில பேர் வெளிநாடு வரணும் போறாங்க, அங்க போய் கக்கூஸ் கவுறது, தெருப்பு இருக்கிறது, சாக்கடை எழுறது, ஒட்டை அமைக்கிறது, இருக்கிற சேக்கர்களை மசாஜ் பண்ணி விடுறது, இப்படி எல்லாம் உனக்கு போய் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. சம்பாதிக்கிறதா பெரிய விஷயம்? பஸ் ஸ்டாண்ட்ல காதுல அழுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கிறான் இவன். என்ன பண்றது, ஒரு மிடில் கிளாஸ் சேர்ந்தவன் தான் மாப்பிள்ளையா? அவன் மாப்பிள்ளை பூஜாவுக்கு எவனாவது லோக்கல் கவர்மெண்ட்ல மாச சம்பளம் வாங்குறவனாவது மாப்பிள்ளையா முடிவு பண்ணு, அவனுடைய கல்யாணம் பண்ணு. ஆனா அந்த கல்யாணத்துக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியா கூட நான் வரமாட்டேன். என் ரோபோ கையில ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்தனு பிறகு வச்சுக்க போ. அப்படியே லண்டன் பிளைட் எனக்கு ஒரு டிக்கெட் போட போகணும். மாப்பிள்ள, என்னுடைய பிளான் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க நீங்க. என்ன பிளான்? காம் பிளான். அதாவது நீங்க வந்து ஒரு என்ஆர்ஐ, இன்னொரு மாப்பிள்ளை என்ஆர்ஐ வந்துட்டான்னா வீட்டுக்குள்ள ஈகோ கிளாஸ் வந்துரும்ல.
நீ ஏதோ சொல்ல விரும்புற, நீ எல்லாத்தையும் லேட்டா தான் புரிஞ்சுக்குவே. என்ன மேன் கை நீட்டு பேசுறா? இல்லப்பா, அதாவது நீ வந்து ஒரு என்ஆர்ஐ இருக்கும்போது வீட்டுக்கு வர அடுத்த மாப்பிள ஒரு சாதாரண யூடி சேர்ந்த வையே, உன்னுடைய ஸ்டேட்டஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணிருக்கலாம்ல, இத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா? வாயா. ஓகே, இருந்தாலும் அவன் மேட்டர்ல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சரிவா, பேசலாம். அவன் என் கண்டு முன்னாடியே ட்ரிபிள் ஃபைவ் குடிக்கிறான், டின் பீர் அடிக்கிறான், கால் மேல கால் போடுறான், எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. பாவலா, இதெல்லாம் வெறும் பந்தா? இன்னைக்கு சும்மா கடன் வாங்கி குடிப்பா, உங்களை மாதிரி டெய்லி காசு கொடுத்து ட்ரிபிள் ஃபைவ் வாங்கி குடிக்கணுமா? சத்தியமா என் லெவலில் வர முடியாது. அப்படியே அவன் மேல போற பாருங்க. இருந்தாலும் மூஞ்ச பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங் ஃபீலிங் வருது, ஸ்டொமக் அப்செட் ஆகுது, வயித்த கலக்குது. நான் பாத்ரூம் போகணும். எந்த மேட்டரா இருந்தாலும் எனக்கு அங்கே இமெயில் அனுப்பு. வரட்டுமா? பாய். பாத்ரூமுக்கு இமெயிலா? அம்மா, அடிய என் ராஜா தீ கண்ணு, அந்த இழிச்சவாய் பையல்ல அவன் பங்களாவை கூப்பிட்டு இருக்கிறான், அதுக்கு போறதுக்கு நான் ட்ரெஸ் எல்லாம் பண்ணணும்டி. அம்மாக்கு நேரம் ஆச்சரிச்செல்லாம். பண்ணிக்கு தீனி போட்டுக்கிறியா? நீ வெறும் லிக்விட் ஃபுட் தான சாப்பிடுவ? இதோ லிக்விட் ஃபுட், வீட்ல கஞ்சி இருக்கு, அத சாப்பிடு. பாவி, பாவி, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் எல்லாம் கத்து பிரியாணி வாங்கி வச்சு அதை ஏன்டா எடுத்தா குடுறா? குடுறா. அனாவசியமா தகராறு பண்ணாத. அந்த காக்கா பையன்கிட்ட நீ ஃபாரின் காரியில பண்ணி வைக்கிறன்னு சொன்ன, எல்லாம் காலி. அக்கா வாச்சே வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் சொல்லி லிங்க் பண்ணி விட்டா, ரொம்ப தகராறு பண்றியே. துபார், நீ வாழ்நாள் முழுக்க பிரியாணி சாப்பிடணுமா? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போதுமா? முடிவு பண்ணிக்க. கோயம்புத்தூர் கொய்யா மாதிரி இருப்பா. அங்க பாரு, அங்க பாருப்பா, வர பாரு. ஜனிப்பா, மை ஃபாதர் மண்ணாங்கட்டி. ஹாய். அழுகுட்டினா, அழுகுட்டினா. எனக்கு பேசி போய் குளிக்க கூட இல்ல, பைப்பு திறந்தா காத்து வருது, சுவிட்ச போட்டா லைட் எரிய மாட்டேங்குது, ஏசி ரிப்பேரா இருக்குது, ஏர் கூலர் வந்து எலி வருது. வாட் இஸ் தி மேட்டர்? கரண்ட் இல்ல. ஏன் கரண்ட் இல்ல? மூணு ஃபேஸும் போயிருச்சு. மூணு ஃபேஸும் போயிச்சு.
எந்த பேச வச்சியான்னு சொல்ற, வெக்கமா இல்ல உனக்கு ஒரு மாப்பிள்ளை எப்படி பேசுறது தெரியல, இப்ப நான் எப்படி குளிப்பேன்? அந்த வெண்குஷ்டக்கார உங்க அப்பனா தண்ணி எடுக்க அனுப்புறாண்டி, பாவமா இருக்குடி. நம்ம வேணா போய் ரெண்டு குடம் தண்ணி எடுத்துட்டு வரலாமா? என்ன பேசுறீங்க? அந்தால தான் அடிக்கடி கவர்மெண்ட் செவன் கவர்மெண்ட் செவன்ட்டுன்னு உங்களை கேவலமா பேசிட்டு இருக்கா? எப்ப பார்த்தாலும் நான் மல்டி மில்லியனர் தான் ஜிங்க ஜிங்கன்னு குதிக்கறா. இப்ப நீங்க தண்ணி எடுக்க போனா இன்னும் உங்களை கேவலமா பேச மாட்டா? நீங்க பேசாம வாங்க. இன்னொரு கூட முடியா? சும்மா இல்லை, அதெல்லாம் முடியாதுமா. ஆளுக்கு ஒரு கூட தான். சொந்த வீட்டுல உங்களுக்கு தனி லைன் போடுங்கப்பா. தூங்கிட்டு இருக்கா நகரியா? சும்மா இல்லையா? போ 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 போ, மாப்பிள்ளைங்க பாத்ரூம் இருக்கானுங்க, ஒரு கூட தண்ணியாவது கொண்டு போனதா வெளியிலேயே வர முடியும். மாமா தண்ணிக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு போய் கொடுங்களேன். நீங்க சும்மா இருங்க, யார பார்த்து பரதாபப்படணும்னு உங்களுக்கு தெரியல. இன்னைக்கு தானே முத முதலா தண்ணிக்காக ரோட்டுக்கு வந்திருக்காரு, இனிமே சாப்பாட்டுக்கு மத்த எல்லா விஷயத்துக்கும் வந்துருவாரு. பட வேண்டியது நிறைய இருக்கு, இதுக்கெல்லாம் நீங்க பரதாபப்படாதீங்க. வாங்க தண்ணி திருட வேண்டிய இதான் நீ பாருல இருந்த லட்சணமா? தண்ணிய திருடுற மூஞ்சிய பாரு, மூஞ்சிய வந்துட்டாங்க. மாமா என்ன மாமா தண்ணி? நீ என் வீட்டுல பிச்சு எடுத்து வளர்ந்தவ, நீ எனக்கு பிச்சு கொடுக்கறியா? போட போட. தண்ணி இல்லாம போனா ரண கலந்தான் வராம பாரு. உங்க அப்ப அண்ணன் காவடி மாதிரி பல்லு கூட வளர்க்காம கிளம்பிட்டா பவுடர் பார்த்தா? மாப்ளே மாப்ளே, தண்ணி இல்லாம பாத்ரூம் குள்ள உட்கார்ந்து அப்புறம் எப்படி வெளியில? அப்படியே வா. ஐயா இந்த மேட்டர் எல்லாம் உன்கிட்ட கேட்டனா? ஒன்லி வாட்டர் தானே கேட்டேன். பழனிக்கு காவடி தூக்குற மாதிரி காலி கொடுத்து அரைஞ்சிட்டு இருக்க, எங்க போச்சு வாட்டர்? இல்ல மாப்ள, கார்பரேஷன்காரன் தண்ணி தீந்துருச்சுடா. பின்னாடி ஒரு அடி பைப் இருக்கு, அதுல வாசர் போயிருச்சு. ஒரு வாசர் வாங்கி மாட்டி அடி அடி நடிச்சு கொண்டு வந்துடுறேன். அடி பம்பு வாட்டர் கிரீஸ் முனிசிபாலிட்டி வாட்டர்ல குளிக்கிற பாடியா இது? என் பெர்சனாலிட்டி என்ன ஆவறது? இத பார், இதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. நீ உடனே வீட்டுக்கு போய் கரண்ட் சர்வென்ட் ஸ்விமிங் பூல் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வை. நான் போய் அடையார் பார்க்ல ஸ்டே பண்ண போறேன். ஐயோ மாப்ள, இவ்வளவு பெரிய வீட்டை வச்சுட்டு பார்க்ல படுத்தீங்கன்னா அங்க நாய் இருக்கும், துரத்தி துரத்தி கடிக்கு மாப்ள. அவர் தொப்புள சுத்தி பாடுற. ஐயோ மூளையே இல்லாம மேல் மாடிய வேக்கண்டா வச்சிருக்கான் உங்க அப்ப. வீட்ல டார்ச்சர் கொடுக்கறான், தெருவுக்கு வந்து டார்ச்சர் கொடுக்கறான். அடையார் பார்க்ன்றத பார்க் இல்ல மேன், அடையார் பார்க்ன்றது ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல். அங்க நான் போய் ஸ்டே பண்ண போறேன். சரி, நம்ம ஸ்டேட்டஸ் கரெக்ட்டா இருக்கு மாப்ள. வண்டிக்குள்ள ஏறு மாப்ள. மாப்ள வலது கண்ணை புரிச்சு வந்து சாப்பிடுறேன். டிரைவர் வண்டி எடுத்து போங்க.
ஐயோ பிரேக் அடிக்கோ. யாரா அவன்? குட்டாள். ஓ மாப்ள. என்ன மாமா? அதுல மாப்ள பைப்புக்கு பக்கத்துல போன தண்ணி தீந்துச்சுடா. அது சரி, மூஞ்சில உருப்படியா இருந்தது கண்ணு ஒண்ணுதான், அது என்னாச்சு? குத்திட்டார். குத்திட்டாரா? மாப்பிளையாச்சே. சொல்லு அப்பா, நாங்களும் அதே ஹோட்டல் போய் தங்க போறோம். அவங்களுக்கு போன் பண்ற மாதிரி எங்களுக்கும் போன் பண்ணுங்க, அவங்க வரும்போது நாங்களும் வரோம். ஐயோ, உங்க அப்பனுக்கு அறிவே கிடையாது. போகடா. ஏய் இந்தா அம்மா சாப்பாடு போடுற, எல்லாரும் நல்லா சாப்பிடுங்கடி, அப்பதான் சீக்கிரம் பெருசாக முடியும். அருமையான மணல், அழகான கடல், ஆரோக்கியமான காற்று, இந்த மாதிரி நேரத்துல மட்டும் என் ஜெனிபர் என் கூட இருந்தான்னா, ஐயோ நேரம் போறதே தெரியாதே. அன்பே நீ எங்க இருக்க? என்ன ஜெனிபர் மாதிரி இருக்கு? அடியே சரோஜா. ஆ ஜெனிபரே தான். அடி தங்கம் இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேற்பேன், நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று. பரவாயில்லையே. ஏன் மறைக்கிற? நீ ஃபார்ம் கல்யாணம் பண்ண போற? ஆமா. அப்ப வெளிநாடு தானே மருமனா போற? அடிக்கடி மாமனார் வீட்டுக்கு போக வரணும்ல, குடிக்கத்தில என்ன கவனம் பண்ணிக்கமாட்டா? எனக்கு வேணாம். மாமனார் வீட்டு பாத்தியா? ஆ பாத்தேன். இப்படி வீடு நல்ல பெருசா இருக்க. வீடா? யமுனா நதிக்கிற ஓரத்துல இருக்க தாஜ்மஹால் மாதிரி இருக்கு. எங்க அப்பா அப்பா ஒரு 10-15 கார் நிறுத்தலாம் சொல்லு. கார் அதுக்கு லாரியா நிப்பாட்டலாம். லாரி இருக்குற ஏத்துறதுக்கு இறக்குறதுக்கு தான். என்ன ஏத்துறாங்க என்ன இறக்குறாங்க? அதான் பண்ணிய பண்ணிய இறக்குறாங்க. அப்பா நம்ம ஏமாந்துட்டோப்பா, மோசம் போயிட்டோம். அவ பண்ணி மேய்க்கிறவப்பா, குட்டி குட்டி பண்ணிய வாங்கி கூபத்துல விட்டு வளர்த்து பெருசானவன இடமோட்டு இடமோட்டு விக்கிறாங்க. ஐயோ. ஆனா அன்னைக்கு அவ கவுன் போட்டு வந்தாலும் பேசும் போதே புளோர நோண்டி நோண்டி நோண்டின்னு கேவலமா ஒரு லாங்குவேஜ் சொன்னாலே அப்பவே நினைச்சேன். அப்பவே கழி கிளம்ப பிடிக்க வேண்டியதான. நீ கூட சுத்தின கூறு கிட்ட போய் உனக்கு தெரியாத நாயப்பரா கண்டுபிடிக்க முடியும். சரி விடுற. ஆமா உங்களுக்குள்ள ஒண்ணு கசமசால ஆகல. அதுக்கு முயற்சி பண்ணதான் பார்த்தேன், வாட ரொம்ப ஓவரா இருந்தோட வந்துட்டேன். ஒண்ணு ஆகலையில? சரி விடுற, மறந்துலையா மறந்துல. சரி இனிமேல் நான் குடிக்கலப்பா. ஏன் மறக்கிறேன்? அவளை போய் மறக்க சொல்றான் இந்த கிழவ. லண்டன் ரேஸ் கோர்ஸ்ல குதிரை மேய்கிற ஒரு வேலைக்காரனா, அவன் பொண்ணு ரொம்ப லட்சணமா இருப்பா, அவளை பேசி முடிச்சிருவான். பெத்த அப்பையும் கூட பாக்க மாட்டேன், எப்ப பார்த்தாலும் மேய்கிற குடும்பத்துல பொண்ணு பாக்கிறாரு. ஜாதகத்துல அப்படி இருக்கு போல இருக்கு. இந்த பொண்ணு வேணாம். சொன்ன கேளுற. ஏமாத்திருக்கா 10,000-15,000 தர வாங்கிட்டு ஹாப்பியா போங்கயா. என்னது பெரிய ஆளு? அடிக்கணுமா?
மாப்பிள வந்தாச்சு, பாப்பாவை கூப்பிடுங்கடா, கூப்பிடுங்கடா சீக்கிரம், மாப்பிள்ள வந்தாச்சு. டேய் ஏன்டா பத்து நாளா என் பொண்ணை வந்து பாக்கல, அவளை உனக்கு பிடிக்கலையா? சும்மா இருக்கா பிடிக்கிற கண்டியெல்லாம் இல்ல, என்ன ஏன் அப்படி ஏமாத்தனா? எதுக்காக எல்லாம் காசுக்காக தானே? உன் பணத்தை கொண்டு போய் உடம்புல போடுறா. என் பையன் வந்து சொன்னான், உங்க அப்பா உனக்கு ஃபாரின் பொண்ணா பாக்குறதா, அதனால தான்டா என் பொண்ணை ஃபாரின் காரியா நடிக்க வச்சேன், உனக்கு கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக. சும்மா இந்த ஆள் கிட்ட என்ன வேணா பேச்சு, புரிய மாலியா வாங்க மச்சான், புரிய சொக்காயா, புரிய நைனா, புரிய தாலியா, புரிய கட்டியா என் கைதுல, தாலியில சிக்கிடுங்கிற பார்த்து தாலி கட்டிட்டு போட்டுருக்கேன். இந்த சந்தர்ப்பத்தை விட்டா வர சந்தர்ப்பம் கிடைக்குமா? இல்ல இந்த மாதிரி சகப்பாத்தா வேற பொண்ணு உன்னால பாத்து கட்டி வைக்க முடியுமா? சரியா வராதுடா, கோபத்துல பண்ணி மேய்க்கு விட்டு வாழுறா. டேய் ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் பழகி போயிரு விடு. டேய் ஏ உயிரே போனா உன தாலி கட்ட விட மாட்டேன். அப்ப உயிரை எடுத்துறங்கடா, ஏதா இருந்தாலும் தாலியை கட்டலவன பண்ணி தொலைங்கடா, இல்லனா கல்யாணம் நின்னு போவோம். இல்ல யோ துட்டு வாங்கல, அடிய மாலத்த அடி அடி அடி. ஹே 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 வழக்கமா எங்க பரம்பரையில ரெண்டு குட்டி தான் சீதனமா கொடுப்போம், ஏதோ இது கொஞ்சம் பெரிய இடங்கிறதுக்காக எட்டு குட்டி கொடுத்துருக்கோம். இன்னும் ஒரு செனப்பண்ணி இருக்கு, ஸ்கேன் எடுத்து பார்த்தோம், 12 குட்டி போடுவான், அதையும் கொடுத்துறோம். ஆனா மாப்பிள்ள நீங்க கண் கலங்குறீங்களோ இல்லையோ, என் பொண்ண கண் கலங்காம வச்சு காப்பாத்தணும். இதே மாதிரி 7 மாசத்துல என் பொண்ண நீங்க ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். ஓகே மாமு, தயாரா இருங்க, வாங்கடா போலாம், வாங்கடா வாங்கடா. இன்னது சென்ட் சுமல் மாறுதே, இந்த மாதிரி சென்ட் நான் ஃபாரின்ல வாங்கலையே. என்ன செக்யூரிட்டி வச்சிருக்க வாசல்ல, ஏசி ரூமுக்குள்ள பன்னிக்குட்டி ஓடுதியா? இங்க பாருங்க மாப்ள, சென்டர் ஹால்ல ஒரு பன்னி பண்ணையே நடக்குது, இதெல்லாம் யாரு யாரு இது? நீங்க எனக்கு தெரியும் யார பார்த்து வேசக்காரங்க என்று இதே ரோட்ல எத்தனை தடவை ஃபாரின் காரி மாதிரி வேஷம் போட்டு வந்து என்னைய மோசம் பண்ணிட்டு இப்ப என்ன வேசக்காரங்கறியா? இப்பதான் தெரியுது உன் சுய ஒரு வண்ணான்னு. இத பாருங்க, பழசு எல்லாம் எதுக்கு கிண்டி கலறிட்டு, நடந்தது என்னமோ நடந்து போச்சு, அதுக்காக தாலியும் கட்டியாச்சு, இப்ப நம்ம ரெண்டு பேரும் புருஷ முண்டாட்டி வாங்க போலாம். உன் வீட்டுக்கு நான் வரமாட்டேன். என் வீடு என்ன உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? உங்க கதையை எடுத்து விட்டேன்னா நாரி போயிடு. நாரியா என்ன எங்கதை பொண்ணு இருந்தா சொல்லுங்க, பொண்ணு இருந்தா சொல்லுங்க, தெரு தெருவா தாலியும் கைமா அலைஞ்சது, கக்கூஸ்காரி காரி துப்புனது, வேலைக்காரி கிட்ட விளக்குமா தடி வாங்கினது, பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டா சுத்தினது, இந்த கதையெல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சீங்களா? சரி, 1000 தான் இருந்தாலும் நீங்க என் புருஷன்,
என் கழுத்துல தாலி கட்டிட்டீங்க, உங்களை நான் ரொம்ப கேவலமா பேசக்கூடாது. இத பாருங்க, ஏற்கனவே என்கிட்ட 10 பண்ணி இருக்கு, இல்ல நம்ம கிட்ட 10 பண்ணி இருக்கு, எங்க அப்பா இன்னும் ஒரு 10 பண்ணி தரேன்னு சொல்லிருக்காங்க, மொத்தம் 20 பண்ணிங்க. இத வச்சு உங்களை நான் காலம்பூரா கண்கலங்காம காப்பாத்துறேங்க. வாங்க ராசா, வாங்க ராசா. என்ன ரெண்டு பேரும் நின்னு சண்டை போட்டு உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? கல்யாணம் ஆய போச்சா? கல்யாணம் மஞ்சக்கத்துல இருக்க ஈரண்ணம் காயல அதுக்குள்ள கட்டணம் வர்றான். என்ன தங்கச்சி இதெல்லாம் என்னென்ன? நீங்க நான் எதுக்காக அப்படி செஞ்சேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேசுங்க. இந்த மனுஷனுக்கு ஒரு காலனா காசு சம்பாதிக்கிறதுக்கு துப்பு இல்ல. சரி, நானா ஒரு தொழில் செய்யலாம்னு சொன்னா அதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இப்படி எல்லாம் செஞ்ச ஒரு பொம்பளை கோவம் வராதா? பண்ணி மேய்க்கிறது அவளை கேவலமா? மாப்ள, ஆடு மேய்க்கலாம் மாடு மேய்க்கலாம், கேவலம் பண்ணிய மேய்க்க சொல்றாயா? மாப்ள, எந்த தொழிலா இருந்தானே? இந்த பாரு, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. அப்படி உனக்கு கருப்பு பணி வளர்க்கறதுக்கு அவமானமா இருந்தா வெள்ளை பணி வேலை. ஒரு வெள்ளைப்பணியோட கறி ஒரு கிலோ என்ன விலை தெரியுமா உனக்கு? 70 ரூபாய். ஒரு முழு பண்ணினுடைய எடை கிட்டத்தட்ட 200 கிலோ. 200 × 70 14000 ரூபாய். ஒரு பண்ணிக்கே 14000னா ஒரு பண்ணி பண்ண வச்சேன்னு வச்சுக்கோ, உனக்கு எவ்வளவு காசு கிடைக்கும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அதத்தானே இன்னைக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல 3 ஸ்டார் ஹோட்டல்ல மாறி மாறி வந்து வாங்கிட்டு போறாங்க. கொஞ்சம் நல்ல உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. இப்ப ஏற்பட்ட பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். இனிமேலாவது தங்கச்சி பேச்சு கேட்டு வாழ்க்கையில உருப்பட வழி பாரு. மாப்ள, அவளுக்காக கிடையாது, உனக்காண்டி வேணா நான் அவ கூட சேர்ந்து பண்ணி மேய்க்கிறேன். என்னங்க இப்பதான் நீங்க என் புருஷன்? சரி சரி சரி, இதெல்லாம் உள்ள போய் வச்சுக்கலாம். வாங்க வாங்க வாங்க. இந்த தொழில் பண்ணுனா நீ கூவம் பக்கத்துல இருக்கிற ஸ்லம்ல போயிருப்போம். உனக்கு குடும்பத்தோட தெருவில் நின்னு துப்பி விளையாண்டு இவங்க ரெண்டு பேரும் முதல்ல துப்பினாங்க. என்ன திருத்தவே முடியாது. ஒரு மாஜி கவர்மெண்ட் சர்வெண்ட், ஒரு லோக்கல் பண்ணி மேய்க்கிறவங்க, இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்காங்க தெருவுல. அதை நீ வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறேன். வெள்ள பண்ணி கவர்னரு லாரிக்குள்ள டிரஸ் போடாம நிக்குது, நீ வெளியே டிரஸ் போட்டு நிக்கிற. ஏய், உன் மிஸ்ஸஸ் ஓவரா பேசுறா, சொல்லி வை. அவ என்னையே அப்படித்தான் காலகாலமா பேசிக்கிட்டு இருக்கா? உன்னையே பேசினா மட்டும் கண்டுக்கணுமாக்கா? அதெல்லாம் உனக்கு பரவாயில்லா? அதுல உனக்கு பெருமையாடா? எல்லாம் உன்னால வந்தது. உன்னை யாருமே இந்த ரூட்ல எனக்கு வீடு கட்டி வைக்க சொன்னது. ஒண்ணு வீட்டை மாத்து, இல்லாட்டி ரூட்டை மாத்து. என்ன இப்ப நான் எந்த வழியா நான் வெளியே போறது? வேணும்னா நானே என் புருஷன பிரிட்ஜ் கட்டி கொடுக்குறேன். பிரிட்ஜ் நல்ல ஐடியா. மேயர்ட்ட இது விஷயமா பேசுறேன். சரியான ஆம்பளை இருந்தா பேசி ஜெயிச்சு பாருங்களா. நானே முடியாம தாண்டா அவன் சொல்றது இன்ன வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவன் இருக்க வரைக்கும் என்னைக்கு என்ன ரோடு சீன் பாத்துக்கானே? நானு இதான் ரோடு சீனு. இவங்கள நம்புன நடு ரோட்ல அனாதியா நிக்க வேண்டியதான். நான் பாத்துக்கிறேன், நான் ஓடி போய் ஏறிக்கிறேன். மருமகளே, ஒரு கிலோ போர் கூட என்னத்துக்கு? கம்ப்ளைண்ட் என்னப்பா இருக்கு ஒரு கிலோ கொடுத்து
She's not my wife. Ah. My wife is there. Ayyo, my purse angadi. My husband is there. Ada paavinga. Asingama illa, vekkama illa. My purse ni thorthi kittu kuduthiya. My ponnatti nee kai maatti adiya. Vaadi da purse. Come on, let's go. Vaadi da pogra. Hey, vaadi da pogra. Hey, enna ra purse ponnatti maatti kootta adikringa? Vaadira. Enna nadakudhe theriyala da. Ayyo. Vaadi dilsa waste a podeda paavingala. Vaadi matla da adikka chirukringa. Hey! Nikkala ore. ஐயோ பண்ணி பார்த்தீங்க வந்து ஃபாரினர்ஸ் அடிக்கிறாங்களே இனிமேல் இந்த மாதிரி கிளப்பு இந்த உலகத்துல எந்த மூலையில இருக்க கூடாதா இதுக்கெல்லாம் தேவைச்சார் வர அடி திம்சம் பண்ணிடுற பாரு ஏய் தல தல ஏய் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் நீங்க ஓடிலே அட பாவிங்களா ஓடாதீங்களா இங்க வந்து சொல்றா சும்மா கேக்குறா போறீங்க டோன்ட் கோ ஸ்டே கூல் ஏய் நபா இனிமே நீ இந்த மாதிரி கிளப்பே நடத்த கூடாது அத மீறி நடத்துற என் தங்கச்சி விதவையானாலும் பரவாயில்ல உன்னை உசுரோட வச்சு கொடுத்து ராஸ்கல் அட பாவிகளா புல் போதையில இருக்கிற ஒவ்வொருத்தரும் குழந்தை மாதிரிடா அவர் ஏடா போட்டு அடிக்கிறீங்க என் கிளம்பு புல்ல அடிச்சு உடைச்சிட்டீங்களா நாளைக்கு வர்றேன்டா இந்த சந்தோஷ் யாருங்கிறத காட்டுறேன்டா மண்ணங்கட்டி வெளியே வாடா நீ வரமாட்டடா நான் உள்ள வந்து உன் கதையை முடிக்கிறேன்டா இன்னையோட உன் சாப்டர் க்ளோஸ்டா ஒழுக்கமா நேர்மையா தண்ணி அடிக்கிறதுக்கு ஒரு கிளப் ஓபன் பண்ணா அதை ஆள் வச்சு அடிக்கிறேன் எவ்வளவு டென்ஷனா வந்திருக்கிறேன் நீ நடா நான் ஃபர்ஸ்ட் நைட் எஃபெக்ட்ல ஆப்பிள் வெட்டி சாப்பிட்டு இருக்கேன் உனக்கு எல்லாம் ஒரு மூஞ்சி ஏய் இந்த மல்லா கூட நாய் மாதிரி கவனிக்கிற ஆகாட்டியா ஆகாட்டே ஆகாட்டே வர்ற அவசரத்துல புல்லட் போட மறந்துட்டேன் போல இருக்கு ச்சே நல்ல வேளை சுட்டிருந்தீங்கன்னா அம்பான்னு கூப்பிடுற வாய் அகோரமா கிழிஞ்சிருக்கும் அப்படியா கமெண்ட் அடிக்கிறேன் எந்திரியா எந்திரியா ஓவர் வெயிட் என்ன தூக்க முடியாது எந்திரி ஓவர் வெயிட் எந்திரியா என்னமே நினைச்சிட்டு இருக்க எங்கிட்ட டபுள் கேம் பிளே பண்றியா டைரக்டா என் கூட மோதுறதுக்கு பயந்துகிட்டு இன்டைரக்டா மோதுறியா உன் பையன் அந்த கருப்பு ஓனானையும் அந்த பண்ணி மேய்க்கிற பொம்பளையும் சேர்த்து விட்டு என் கிளப்புக்கு அனுப்புறியா நீ அவங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா என் கிளப்பையே அடிச்சு உடைச்சு நாசம் பண்ணிட்டாங்க ஐயா அப்படியா ஆமாயா போய் பாரு இங்கிலீஷ் படத்து கிளைமாக்ஸ் மாதிரி டேமேஜ் ஆகி கிடக்குது கிளப்பு ஏன் அப்படி பண்ண இப்ப எனக்கு நடந்த இன்சல்ட்டுக்கு என்ன பண்ண போற என்ன இப்படி பேசுறீங்க நேரா போற எல்லாத்தையும் செருப்பால் அடிக்கிற மொத்த குடும்பத்தையும் கால் வந்து மாட்டி வைக்க சொல்றேன் ஃபாலோ மீ அதுலயும் ஒரு டேஞ்சர் என்ன மாவுல எல்லாம் ஸ்லம் பீப்பிள் ரவுடி எலிமெண்ட்ஸ் போனோம்னா பெண்டை கட்டிடுவானுங்க நம்ம உயிருக்கே ஆபத்தா போயிருமே அடியாள வச்சாடிப்போம் அத்தனை அடியாலும் சரி இவன் ஒரு ஆளும் சரி யாரு நம்ம வீட்லயே ஒரு ஆள் இருக்கானே டாடா சஃபாரி சைஸ்ல சின்ன மாவுல சொல்றீங்களா அந்த பாடி முன்னாடி போனாதான் நம்ம பாடி சேஃப்டியா இருக்கும் பின்னாடி கூப்பிட இறங்குத உதவி இப்ப வந்திருக்கிறது பணக்காரனுக்கு ஏழைக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனை இந்த நேரத்துல நம்முடைய ஒற்றுமை நம்ம காமிச்சாகணும் ஏன்னா நம்ம எல்லாரும் பணக்கார வர்க்கம் ஒற்றுமை இது சித்திர பொருட்காட்சியை வேடிக்கை பார்க்கற மாதிரி பாக்குறேன் என் கிளப் அடிச்சு நொறுக்கிட்டு விழா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அதை வேடிக்கை பாக்குறியா கூப்பிடுமே அந்த பண்ணி பாட்டி வத்தல் முறுக்கு பாட்டி எல்லாம் வெளியே கூப்பிடியா எல்லாரும் வெளியே வாங்கடா இது நான் மொத்த குடும்பத்தையும் வீட்டோட வச்சு கொளுத்தி போடுவேன் நீ இருக்கிற தைரியத்துல தான் சவுண்டே விட்டேன் உன் பேர் உண்மையிலேயே மண்ணாங்கட்டியா இருந்தா நீ சரியான ஆம்பளையா இருந்தா கொளுத்தியா பா இனிய ஃபாதர் மேலே ஃபயர் பாக்ஸ் தூக்கி போடுறான் உயிரோட இருக்கும்போது ஒரு கொல்லி வைக்க பாக்குறா நீ பார்த்து சும்மா நிக்கிறேன் வைப்பான் என்னே எதுக்குடா மாப்பிளையோட கிளப்ப போய் அடிச்சு வருங்க நீங்க மரியாதை அவர் கால் வந்து மன்னிப்பு கால தூக்கு மாப்பிள டேக் இட் நான் ஐயா அவன மன்னிப்பு கேக்கணும் மரியாதை அந்த வெண்குஸ்த காரண ஏன் கால்ல வந்து மன்னிப்பு கேக்க ஓ ஐயா உடம்புல ஒரு பயலுக்கு உயிர் இருக்காது இந்த பார்
ஒழுங்கு மரியாதையா என் தங்கச்சியை கூட்டி போய் இந்த பயல குடும்பம் நடத்த சொல்லு. இல்ல கிளப்பு மட்டும் இல்ல ரோட்ல கண்டடத்துல அடிபட்டு செத்து போவீங்க நீங்க. கெட் பேக், ஒரு பத்தை டெல்லி அனுப்பு. என்ன இது புலி வேஷம்? சண்டை ஆரம்பிங்க. இப்ப தானே வீடு கட்டிட்டு இருக்கேன், வீக்னஸ் பார்த்து அடிக்க வேணாமா? வீக்னஸ் தெரிஞ்சிருச்சு. மாமாவியா உதச்ச அடிக்கிறாங்க. கர்ச்சீஃப், யூ கேரி ஆன். ஜெனிமா!